இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 19ல சர்வன் சந்திரனோட கத்தி காட்டிட்டு நாளைக்கு கல்யாணம் போய் ரெடி ஆகுங்க, அதை மீறி ஏதாவது பண்ணா சந்திரன் உயிருக்கு தான் ஆபத்து. சந்திரன் வேற தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிருக்கான். தண்டனை எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மிரட்டுறான். பாவம் சிவானி, இப்போதைக்கு சந்திரன் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு கத்திட்டே போயிடுவா. இப்போ சந்திரன் முன்னாடி ஒரு பெரிய தூண் வருது. அதை படிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த தூண்ல எழுதிருக்கும். அதை இப்படியே கண்டுபிடிச்சு வெளியில தப்பிச்சிடுறான். காலையில விடையுது, சந்திரனுக்கு கையெல்லாம் நடுங்குது. இத பேரரசி பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணீங்க, கையில நடுங்குதே அப்படின்னு பேரரசி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் நிறைய எழுதிட்டு இருந்தேனா அதனால எனக்கு கை கொஞ்சம் நடுங்குது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறான். பேரரசி ஒரு மாதிரி முழிச்சுட்டே இன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு காவலா நீங்க இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு பேரரசி கேக்குறாங்க. சந்திரன் இல்ல இல்ல, என்னால சரியா பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா பேரரசி அவனை ரொம்பவே பண்றாங்க. அவன் கைய புடிச்சிட்டு பேசுறாங்க. சந்திரன் பயந்து போய் அவங்களோட கைய தட்டி விட்டுறான். சரி ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிடுறான். இப்போ சர்வன்ட் வரா, நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இப்போ அன்னைக்கு சிவானி உடம்புல ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சுல, அந்த சோல் சப்ரசிங் ஆறு மொழி மாதிரியே இருக்கு அப்படின்னு பேரரசி கிட்ட சொல்றான். இதை கேட்டுட்டு பேரரசிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இதையே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இது இவ்வளவு பெரிய விஷயம், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ரெண்டு பேருமே ஏதோ பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு போக போக தான் தெரியும். இங்க நம்ம சிவானிக்கும் முஸ்லிம் பையனுக்கும் மேரேஜ், அதனால இடமே செம்மையா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தம்பி வரத பாத்துட்டு வேகமா சிவானி ஓடி வரா. என்னாச்சு, அண்ணனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு கேக்குறா. உடனே தம்பி, நைட்டு சந்திரன் அண்ணா பேரரசி ரூம்குள்ள போனாங்களாம், ஆனா திரும்ப வெளியில வரவே இல்ல அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு சிவானி உடஞ்சு போயிடுறா. திரும்ப வரப்போ அண்ணனுக்கு நிறைய கிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்றான் தம்பி. இத கேட்டுட்டு சிவானியால தாங்கவே முடியல. அவளா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா, ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறா. பாவம் சிவானிக்கு கண்ணு எல்லாம் கலங்கிடுச்சு. உனக்காக நான் இங்க எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நீ அங்க சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடியுது. நைட் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு சந்திரனை நினைச்சு கோவப்பட்டுட்டு திட்டிட்டே இருக்கா சிவானி. இப்போ பனிப்பெண் வந்து பேசுறா. கவலைப்படாதீங்க, சந்திரன் மாஸ்டரை பத்தி நமக்கு தெரியுமே, பேரரசி அவங்கள கம்பல் பண்ணிருப்பாங்க. நீங்க இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாட்டி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு பனிப்பெண் அட்வைஸ் பண்றா. இதை கேட்டுட்டு இருந்துட்டு போது பிரச்சனையில மாட்டி இருக்கலாம், ஆனா அவங்க ரூம்ல ஸ்டே பண்ண கேட்டப்போ நான் வர முடியாது, எனக்கு வைஃப் இருக்கான சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சிவாண்டி கத்திக்கிட்டே இருக்கா. பனிப்பெண்ணுக்கு எப்படி அட்வைஸ் பண்றதுனே தெரியல. சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதுல. இந்த டைம் கரெக்டா முஸ்லிம் பையன் வரான். பனிப்பெண்ணை பார்த்து கண்ணடிச்சுட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றான். இது பார்த்துட்டு சிவானிக்கு அள்ளு விடுது. ஐயோ ஏ போகாதடி அப்படின்னு கத்திட்டே இருக்கா சிவானி. ஆனா பனிப்பெண் என்ன மடிச்சிடுங்க சிவானி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஓடி போயிடுறான். இப்போ முஸ்லிம் பையன் ஒரு மகார்கமா சிவானிய பார்த்து சிரிச்சுட்டே பக்கத்துல வந்து டக்குன்னு அவளை தூக்கிட்டு பெட்டுக்கு போறான். ஐயோ என்ன விடு என்ன விடுன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே இருக்கா. அப்படியே நிலாவ காட்டுறாங்க. ஐயோ அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரியலையே. இப்படியே இந்த சீனை முடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கவே இல்ல. அடுத்த சீன்ல நம்ம சந்திரன் வீட்டுக்கு போனும், என்னோட வைஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சர்வன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த சர்வன்ட்டும் அவனை வெறுப்பேத்துறதுக்காக, ஆமாமா இந்த டைம் நீங்க போனா இளவரசிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, ஏன்னா நேத்து தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சந்திரன் டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு சர்வன் சந்திரனையே பாத்துட்டு இருக்கான். ஆனா சந்திரன் யோசிச்சுட்டு சரி ஓகே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்கிறான். சர்வன் சந்திரனை பார்த்துட்டு கடுப்பாகிறான். அடுத்த சீன்ல தங்கச்சியும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. பேரரசி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, ஏன் எப்பவுமே இளவரசி நந்தினி மேலேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம சிவானிக்கும் முஸ்லிம் பையனுக்கும் இப்பதானே மேரேஜ் ஆச்சு, அதனால கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தங்கச்சி அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்காக வருவா. சிவானி தங்கச்சிய பார்த்ததும், என் புருஷன் ரொம்ப நல்லவர், என் புருஷன் எவ்வளவு பெரிய
சொல்லிட்டாரு தெரியுமா? அவர் காதல்ல சிறந்தவர், போர்ல சிறந்தவர்னு சொல்லிட்டு அந்த முஸ்லிம் பையனை பத்தி பெருமையா தங்கச்சி கிட்ட சொல்லிட்டே இருக்கா. உடனே தங்கச்சியோ, உங்க கணவர் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சிரிக்கிறா. இப்போ சிவானி கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க, கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்றா. உடனே தங்கச்சியோ யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. உடனே முஸ்லிம் பையன் தங்கச்சியை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்த சைட்ல நம்ம சந்திரன் சிவானியை தேடி ஒவ்வொரு ரூமா அலைஞ்சிட்டே இருக்கான். இந்த டைம் ரெண்டு வேலையாட்கள் பேசிட்டே இருக்காங்க. இளவரசி இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண அவங்கள விட இப்ப இருக்க இளவரசர் ரொம்பவே அழகா இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட பையனை யாருக்குதான் பிடிக்காது, யாருதான் வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. சந்திரன் கஷ்டப்படுறத பார்த்து சந்திரனோட சர்வன்ட், உங்களுக்கு எவ்வளவு தைரியம், இளவரசரை பத்தி பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம், உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரெண்டு பேரையுமே திட்டுறான் சர்வன்ட். இந்த டைம் சிவானியும் முஸ்லிம் பையனும் கரெக்டா வராங்க. அந்த முஸ்லிம் பையன் சிவானி ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கா. அவன் கைய புடிச்சிட்டு ரொம்பவே கொஞ்சி கொஞ்சி பேசுறா. சந்திரன் இத பாத்துட்டு செம்மையா கடுப்பாகிறான். சந்திரன் ஒருவேளை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாலோ ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் பாத்துட்டு சந்திரனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, கஷ்டமாவும் இருக்கு. இப்போ சர்வன்ட் வந்து தங்கச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வேகமா தங்கச்சிய போய் பார்த்து பேசுறான் சந்திரன். எனக்கு என்னமோ அந்த முஸ்லிம் பையன் நம்ம நாட்டு ரகசியங்களை திருட வந்திருக்க மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னு தங்கச்சி சொல்றா. உடனே சந்திரனோ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். நைட் ஆகுது. சிவானி கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு சந்திரன் கரெக்டா நம்மள தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பின்னாடி எட்டி எட்டி நின்னு பாத்துட்டே இருக்கா. இவ யோசிச்ச மாதிரியே கரெக்டா சந்திரனும் வரா. இளவரசி எங்க அப்படின்னு அங்க இருக்க காவலாளிங்க கிட்ட கேக்குறான். உடனே புதை இளவரசர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சந்திரனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. இத உள்ள இருந்து எட்டி பாத்துட்டு நல்லா வேணும், அன்னைக்கு நைட்டு நீ பேரரசை கூட தங்கி இருந்தப்போ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், என் வழி உனக்கும் புரியணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பா. இங்க வெளியில சந்திரன் ரொம்பவே பாவம். சிவானி நினைச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்கான். உன்னை நான் முழுசா நம்பினே சிவானி, என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமா கஷ்டப்படுறான். காலையில விடிஞ்சோடனே முஸ்லிம் பையன் ரூமுக்கு வந்து பாக்குறான். அங்க அவன் இல்ல. உடனே இவன் ஒருவேளை உளவாளியா இருப்பானோ அப்படின்னு தங்கச்சி சொன்னதை ஞாபகம் வச்சு அவன் ரூம்ல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பான். ஆனா ஒண்ணுமே இருக்காது. இப்போ வெளியில வரான். கரெக்டா அந்த முஸ்லிம் பையன் ஏ ரூம்குள்ள இருந்து எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சந்திரன் கூட சண்டை போடுறான். இப்படி ரெண்டு பேருக்குள்ளயும் செம்ம சண்டை வருது. இது தூரத்துல இருந்து சிவானி பாத்துட்டு காலையில ரெண்டு புருஷங்களும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறா. உடனே சந்திரனும் ஏ மேல தப்பு இல்ல, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிவானி அந்த முஸ்லிம் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா. சந்திரனை திட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ சந்திரனுக்கு தான் தண்டனை சொல்லிட்டு சந்திரனை சமைக்க அனுப்பிடுறா. உடனே அந்த முஸ்லிம் பையன் எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும், வேணா அவரை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை கிண்டல் பண்றான். இப்ப மூணு பேருமே கிச்சன்ல தான் இருக்காங்க. அந்த முஸ்லிம் பையன் அழகா சூப்பரா செம்ம டேஸ்டா கேக் செஞ்சு வச்சிருப்பான் போல. அதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு சிவானி கிட்ட வேணும்னே ஊட்டி விட்டுட்டு எப்படி இருக்கு, என் கைப்பக்கம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சந்திரனுக்கு எப்படி இருக்கும், அவனால பொறுக்கவே முடியல. வேணும்னு எண்ணெயில நிறைய நட்ஸ் செரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில போட்டு வறுக்க ஆரம்பிச்சாதான் அவனுக்கு அவ்வளவு கடுப்பாகுது. இப்போ நான் போய் கேப்டன் தங்கச்சிக்கு நான் செஞ்ச கேக்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் பையன் வேகமா போயிடுறான். இப்போ அந்த முஸ்லிம் பையன் செஞ்ச கேக்க எடுத்துட்டு கிஸ் பண்ற மாதிரியே சந்திரன் சிவானி பக்கம் வருவான். உடனே அவ்வளோ லைட்டா கண்ண முடவோ, இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட வர அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே உங்ககிட்ட ஒண்ணு வரல, கேக்குக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்க வாங்கிட்டு போயிடுவா. சந்திரனுக்கு செம்ம கடுப்பாகுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த கேக்க தூக்கி போட்டுருவான். இங்க அந்த முஸ்லிம் பையன் தங்கச்சிக்கு நானே கேக் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கேக்க வச்சுட்டு வருவான். அவ என்னெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த கேக் எடுத்து இவன் சாப்பிட்டுட்டு நான் விஷம்லாம் எதுவும் வைக்கல, தைரியமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ அந்த கேப்டன் தங்கச்சி அந்த கேக் எடுத்து பாத்துட்டு கரெக்டா சாப்பிட போவா. ஏச்சி ஏச்சி அவனோட ஏச்சி நான் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு அந்த கேக்க தூக்கி போட்டுருவா. அடுத்த சீன்ல சந்திரன் வரத பாத்துட்டு ஈ சந்திரன் வர்றாரு சந்திரன் வர்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டும் பிளான் பண்ண மாதிரி ரொம்ப கொஞ்சிட்டு இருக்குங்க. பாசமா லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அந்த முஸ்லிம் பையன் வெளியில தங்கச்சி வால் வீச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளையே எட்டி எட்டி பாத்துட்டே இருப்பான். இத சந்திரன் கவனிக்கிறான். இங்க ரெண்டு பேருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால இவ வேணும்னு வெறுப்பேத்துறத பாத்துட்டு சந்திரன் வெறுப்பாகாம சிரிச்சுட்டே இருக்கான். அந்த முஸ்லிம் பையனை சிவானி எனக்கு ஊட்டு எடுத்து ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க சொல்லிட்டே இருப்பா.
இருப்பான். ஆனா அவன் தங்கச்சியோட அழகுல மெய் மறந்து ஜன்னல் பின்னாடியே பார்த்துட்டே இருப்பான். இது நம்ம சந்திரனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இப்ப வேணுனே சிவானி இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்க போங்க போய் தங்கச்சி கூட வால் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுருவா. சந்திரனுக்கும் புரிஞ்சிடுது நமக்காக தான் அமுச்சு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அடுத்த செகண்டே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு வேகமா கத்தி எடுத்துட்டு தங்கச்சி கூட பிராக்டிஸ் பண்றதுக்காக ஓடி போறான். இங்க ரெண்டு பேரும் செம்மையா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த முஸ்லிம் பையன் அவளை அப்படியே கீழே தள்ளி விட்டுருவான். அப்புறம் அவ கீழே விழாம இவனே கையை பிடிச்சி இழுத்துப்பான். தங்கச்சியும் முஸ்லிம் பையனும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த தங்கச்சி டக்குன்னு கடுப்புல அவனோட கையில கிழிச்சு விட்டுருவா. அவன் கையை கிழிச்சு விட்டுட்டு முறைச்சிட்டே போயிடுவா. அடுத்த சீன்ல சிவானி சந்திரனை பார்க்க வருவா. என்ன நீங்க உன் புருஷன் ரூமுக்கு போகாம என்ன பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்திரன் கிண்டல் பண்றான். உடனே இவளுக்கும் கோவம் வந்துருச்சு. முறைச்சிட்டே நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, உங்க லவ்வரை பார்க்க போலாம்ல, பேரரசி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே முறைச்சிட்டே போவா. ஓஹோ இதுதான் காரணமா, என் மேல இவ்வளவு நாளா கோவமா இருந்தது இதுதானா, இதுக்குதான் என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே நான் உன்கிட்ட எல்லா விஷயமுமே சொல்றேன் அப்படின்னு சந்திரன் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். இப்போ சிவானி கோவமா போறத பாத்துட்டே கோவத்துல என் பொண்டாட்டி ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு சந்திரன் சிரிக்கிறான். இதோட எபிசோட் 19 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 20 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.